ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட ஆதார் கார்டை வந்து எப்படி இந்தியன் பேங்க்ல லிங்க் பண்ணுறது பார்க்க போறோம், அதுவும் ஆன்லைன்ல. அதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா, பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்தியன் பேங்க் கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒரு அக்கௌண்ட் எண்ணை வந்து எப்படி ஆதார் எண்ணை கூட லிங்க் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து நீங்க என்ன வெப்சைட் போகணும்னா, இந்தியன் பேங்க் .net.in. ஜஸ்ட் நீங்க கூகுளில் போய் இந்தியன் பேங்க் டைப் பண்ணாலே இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் இந்த யூஆர்எல் போயிட்டீங்கன்னா indianbank.net.in. ஜஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி வெப்சைட்டு indianbank.net.in. இந்த யூஆர்எல் போனீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் பர்சனல் பேங்கிங் இருக்கும், அந்த பர்சனல் பேங்க் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும், இதில் வந்து ஹை அக்ரேன்னு கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு யூசர் ஐடியா பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒன்ஸ் யூசர் ஐடியா பாஸ்வேர்ட் லாகின் பண்ணுறேன், லாகின் பண்ணி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் லாகின் பண்ணி கிளிக் பண்ணிட்ட உடனே இப்போ டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். உங்களுடைய இது சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்துருப்பாங்க, இது ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இதில் வந்து கீழே வியூ ப்ரொஃபைல், சேஞ்ச் லாகின் பாஸ்வேர்ட், ஆதார் அடிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது ஆதார் அடிஷன் கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அக்கௌண்ட்னு வரும். இதில் வந்து செலக்ட் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் டிஸ்பிளே பண்ணும். அதை சூஸ் பண்ண அப்புறமேட்டுக்கு உங்களுடைய ஆதார் நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. தென் சப்மிட் கொடுங்க. ஒன் சப்மிட் கொடுத்த உடனே அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அவ வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ யுவர் ஆதார் சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வந்துடும். ஆதார் நம்பர் கொடுத்த உடனே இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ சிம்பிள் ப்ரொசீஜர். இதை வந்து மறக்காமல் இந்த ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. இது மூலமாக நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதனால நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து லிங்க் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், நீங்கள் வீட்டிலேருந்து எப்படி பண்ணலாம். ஸோ அவங்களே ப்ராசஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி ஜஸ்ட் லிங்க் பண்ணிடுவாங்க அவங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டாக கூடிய அக்கௌண்ட்டில் ஆதார் நம்பரை. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.